ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 9/9/2021 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. புத்திசாலி குழந்தையாக இருந்தீங்கன்னா ஆன்மீக வருமானம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சம்பாதிக்க முடியும்? பாபா நினைவில் மூழ்கி இருப்பதன் மூலமாக. ஆனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நேரத்தை ஒதுக்கி பாபாவுக்கு பாபாவை நினைவு பண்ணணும். அப்போ தான் இந்த ஆன்மீக வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பாபா வேறு எப்பவுமே கிடைக்காத ஒரு ஸ்டீமத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ. அது என்னது? அதிகாலையில் எழுந்து என்னை நினைவு செஞ்சேன்னா முழு ஆஸ்தியும் உன்னால் அடைய முடியும் குழந்தை, அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார் இந்த நேரத்தில். குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலர் மாதிரி உன்னுடைய புத்தி சிவபாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கணும். வேறு எந்த சத் சங்கத்திலும் இந்த மாதிரி சொல்கிறது கிடையாது, இப்படி ஒரு ஸ்டீமத் கிடைக்கிறது கிடையாது. வேறு எந்த ஸ்டீமத்துலேயும் அப்பாவை நினைக்கிறதோ அதன் மூலமாக ஆஸ்தியை அடையிற விஷயமும் கிடையாது. இங்கே தான் நம்ம அப்பாவை நினைத்து ஆஸ்தியை அடையணும் அப்படின்னு இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறார். முழு உலகத்துலேயும் எந்த சத் சங்கத்துலேயும் எந்த சர்ச்சிலையும் நாங்கள் இப்போ ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற போதையில் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. நாம் மட்டும்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை எல்லையற்ற தந்தை சிவபாபா கிட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நினைவிலே உட்காந்துட்டு இருக்கிறோம். எல்லா சென்டர்லேயும் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காக அதிகாலையில் எழுந்து நாம் பாபாவுடைய நினைவில் உட்காந்துட்டு இருக்கிறோம். என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா எல்லோருக்கும் சொல்கிறார். இல்லறத்தில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருங்க, என் நினைவில் இருங்க, எப்பவுமே மாணவன்னு நினச்சிக்கிட்டு இருங்க. அதுக்காக எல்லாருமே சென்டரில் இருந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் படிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டில் இருந்தாலும் மாணவன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே எப்படி அந்த ஸ்கூல்லையும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் படித்து ஆஸ்தி பெற முடியுமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லோருமே ஆஸ்தி பெற முடியும். அப்பாவை நினைக்கிறதுல தான் இருக்குது. மற்றபடி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி விலகி இருங்கன்னு எந்த சன்னியாசியும் சொல்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் நடைமுறையில் அப்படி இருக்கிறீங்க. இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாகிறீங்க, தூய்மையாகி அப்பாவையும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது வேறு யாருமே பண்ணுறதில்லை. இப்படி மற்றவர்கள் என்ன தான் கீதையை கேட்டாலும் படித்தாலும் பாபாவை நினைவு செய்கிறது கிடையாது. அப்போ அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது வேறு ஒன்றா இருக்குது. அப்போ தான் முழு நாடக சக்கரத்துடைய ஞானம் நிறைந்தவர் அதை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த சக்கர ஞானமும் நல்லா இருக்குது. இது புருஷோத்தம யுகம். அதனால் இந்த புருஷோத்தம யுகத்தில் ஜென்மம் எடுத்திருக்கிற நம்மளுடைய ஜென்மமும் புருஷோத்தமமானது, உயர்ந்தது. எப்படி புருஷோத்தம மாதம் ஒரு புனிதமான மாதமாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி, இது புனிதமான யுகம். இங்கு நாம் புனிதமாக மாறிட்டு இருக்கிறோம் பாபா மூலமாக. ஸோ முந்தைய கல்பத்தை மாதிரி மீண்டும் நாம் இந்த சங்கம் யுகத்தில் புருஷோத்தமராகிறோம். மறுபடியும் 84 பிறவி சக்கரத்தை சுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம புத்தியில் இருக்குது. வேறு எந்த சத் சங்கத்திலும் இந்த ரகசியத்தெல்லாம் புரிய வைக்கிறது கிடையாது. நாம் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்னு பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். பாபா தான் நம்மளை அப்படி ஆக்கவும் செய்கிறார் அப்படின்னு நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்யுங்க. பிரம்மா மூலமாக சிவபாபாவுடைய ஞானத்தை கேட்டு யோக பலத்தின் மூலமாக, அதாவது பாபாவை நினைவு செஞ்சு தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அவங்க அடைஞ்சாங்கன்றதும் உங்களுடைய புத்தியில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டக்குன்னு புரிய வைக்கவும் முடியும். ஸோ பிரம்மா சரஸ்வதி லக்ஷ்மி நாராயணன் ரெண்டு ரெண்டு பேராக காட்டியிருக்கிறாங்க இல்லையா? இந்த பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. அப்போ பிரம்மா சரஸ்வதி மட்டும் இந்த ஞானத்தை எடுக்கலை, பிரம்மாவுடைய குழந்தைகளும் ஞானத்தை எடுக்கிறோம். ஸோ அதனால் பிரம்மா சரஸ்வதி பிரஜைகள் எல்லாரையுமே காட்ட வேண்டியது இருக்கணும். ஸோ எப்படியெல்லாம் நாம் படத்தை உருவாக்கலாம், புரிய வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெளி உலக விஷயத்துலேருந்து நம்ம புத்தி வெளிப்பட வெளியிலையும் வரும், அதே நேரத்தில் ஆனந்தமாகவும் இருப்போம். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்களோ
அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க, சதா ஆனந்தம் அடைவீங்கன்ட்டு பிரம்மாவுக்கும் சொல்கிறாரு. பிரம்மா வாய்வழி வம்சத்தினராகிய பிராமண குழந்தைகளாகிய நமக்கும் பாபா சொல்கிறார். நாம் எல்லோருமே நிராகார ஆத்மாக்கள் இல்லையா, உடலற்ற ஆத்மாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபாபாவுடைய குழந்தைகள் தான் எல்லா ஆத்மாவும். அதனால் சகோதரர்கள் தான், ஆண் குழந்தைங்க தான். உடல் எடுக்கும்போது தான் ஆண் உடல் பெண் உடல்னு வர்றதுனால சகோதர சகோதரிகளாக ஆகிடுறோம். உடல் எடுத்தால் தான் படிக்கவும் முடியும். அப்போ பிரம்மாவுடைய குழந்தைங்களை தான் சகோதர சகோதரின்னு சொல்கிறோம். ஆனால் ஆஸ்தி வந்து சிவத்தந்தைக்கிட்டேருந்து கிடைக்கிது, அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியில் ஆழமாக பதியுதோ அந்த அளவுக்கு குஷியின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ சகோதர சகோதரர்கள் நாமன்னு புரிஞ்சுக்கிட்டால் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும். அதை விட்டுட்டு கடவுள் சர்வவியாபின்னா எல்லாருமே கடவுள் ஆகிடுவாங்க. அப்போ எல்லோரும் அப்பா ஆகிட்டாங்கன்னா அப்பாவுக்கு எங்கேருந்து ஆஸ்தி கிடைக்கும்? அப்பா தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு. நீங்களே அப்பா ஆகிட்டால் உங்களுக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? ஸோ இப்படி எல்லோரும் தந்தைன்னு சொல்லி சொல்லி தான் விழுந்துட்டே வந்துட்டாங்க, ஆஸ்தியை ஃபுல்லாக இழந்துட்டாங்க. எப்போ நமக்குள்ளே சகோதரர்கள்னு உணர்றீங்களோ அப்போ தான் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புத்தியில் நல்லா பதிய வச்சிங்கன்னா அஷ்ட தேவதைகள் போன்ற விஷயமெல்லாம் புத்தியை விட்டு நீங்கி கடவுள் ஒருத்தர் தான். அந்த தந்தைக்கிட்டேருந்து நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது, எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்டேருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் ரெண்டு தந்தையை பற்றி. ஸோ எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவர் சிவத்தந்தை, அவர் தான் எல்லோருக்கும் சுகம் சாந்தின்ற ஆஸ்தியை கொடுக்குறார். ஸோ எல்லோரும் சுகம் நிரம்பியவர்களாக மாறிடுறோம் சொர்க்கத்தில். அதனால் தான் சிவபாபாவுக்கு ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்ட்டு அப்பாவுடைய மகிமையை பாடி புத்தியில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும் நம்ம. ஸோ அனைவரின் தந்தை பரமபிதா பரமாத்மா, அவருடைய குழந்தை நானுன்றது உங்கள் புத்தியில் எந்த அளவுக்கு ஆழமாக பக்குவப்படுதோ பதியுதோ அந்த அளவுக்கு குஷி போதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ஞானம் எந்த அளவுக்கு ஆழமாக பதியுது, 24 மணி நேரமும் அதே மைண்டில் வரும்போது தான் அது ஆனந்தத்தை கொடுக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் பாபா தினம் தினம் சொல்கிறாருன்னா அது சொல்கிறாருன்னு மட்டும் தெரியுது, அது திரும்ப திரும்ப மைண்டில் வரும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கல. அப்போ பாபா சொல்கிறத விட அதிகமாக நீங்கள் மனதுக்குள்ளே திரும்ப திரும்ப அதை அசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிற மாதிரி மாடு சாப்பிட்ட பிறகு அசைப்படுற மாதிரி இந்த ஞானத்தை படித்த பிறகு மீண்டும் மீண்டும் புத்திக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த குஷி அதிகமாக அதிகமாக அப்பாவை நினைவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு குழந்தை நல்ல புத்திசாலியாக இருந்து நல்ல நிச்சய புத்தி உடையவராகவும் இருந்தால் பிரம்மா உடலில் வர அந்த சிவத்தந்தையை எல்லையற்ற தந்தையை நான் சந்தித்தே ஆகணும் அப்படின்னு ஓடி வருவாங்க. ஏன்னா பாபாவை சந்திக்காமல் எப்படி நினைவு செய்வீங்க இல்லை, முன்னப்புன்னா யாருனே தெரியாமல் எப்படி நினைவு செய்வீங்க? இப்போ வந்து நெட்டு இருக்குது, பாபா தாதி உடலில் பேசுகிறத பார்க்குறோம். அப்போ எதுவுமே கிடையாது, நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் உண்டு. இல்லாட்டினா ஞானத்தை மட்டும் கேட்பீங்க, அவர் எப்படி இருப்பார், யார் உடம்பில் வர்றார், எதுவுமே தெரியாது, அந்த அன்பு எதுவுமே தெரியாது. ஸோ குழந்தைக்கு வந்து தத்து எடுத்தால் தான் அந்த போதை வரும், நினைவு இருக்கும், நான் இன்னாருடையவர்ன்ட்டு இல்லையா. அப்போ வந்து பாபா மடியில் உட்கார வச்சு தத்து எடுப்பார் எல்லோரையும். இல்லைன்னா எப்படி நினைவு இருக்கும், யாரோ ஒருத்தரை எதுக்கு நினைக்க போகிறாங்க? அதனால் முதல்ல அவருடையவர் ஆகணும், அப்படிப்பட்ட தந்தையை உடனே சந்திக்கணும். அப்போ பாபா வந்தோடனே சந்தித்தோடனே என்ன கேட்பார், உங்களை ஆத்மான்னு நினைக்கிறீங்களா, ஆத்மாவுடைய தந்தை நான் அப்படின்னு பாபா சொல்லுவார். இப்போ நேரடியாக சொல்லும்போது அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது? அப்போல்லாம் தனிப்பட்ட முறையிலையும் பாபா சந்திச்சிருக்கிறார் ஆரம்பத்தில். இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கனால தனிப்பட்ட முறையில் யாரையும் சந்திக்கிறது கிடையாது. இருந்தாலும் முரளியே வந்து நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிற மாதிரி தான் நம்ம நினைக்கணும். அப்போ தான் அந்த அன்பை உணர முடியும். பிரம்மா பாபா சொல்கிறார், என்னுடைய ஆத்மாவின் தந்தையும் சிவபாபா தான். ஏன், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையுமே அந்த ஒரு சிவத்தந்தை தான் அப்படின்னு நிச்சய புத்தி இருக்குது தானே. ஏன்னா அவர் தான் எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுக்குறாரு. அதை அடையணுன்னா கண்டிப்பாக நம்ம தூய்மையாகணும். தூய்மையாகிறது தான் என்ன, அவரை தவிர எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா மேலேருந்து ஆத்மா தனியாக தான் வந்துச்சு தூய்மையாக, எந்த தேக சம்பந்தமும் கிடையாது. குழந்தையாக பிறந்து கொஞ்சம் வயது ஆன பிறகு தான் மற்றவங்க புரிய வைக்கிறாங்க, இவங்க உங்களுடைய அம்மா அப்பா
சகோதரன் சகோதரி இந்த மாதிரி. மற்றபடி தனியாக ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டது தான். அதனால தான் இல்லையா, உடல் எடுத்தால் தான் சம்மந்தம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் செத்துடுங்க ஆத்மான்னு உணருங்க. இல்லையா, ஆத்மானா எல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. பந்தனமற்றது ஆத்மா. ஒரு உடம்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மா நம்ம உடல் செத்துடுச்சு, உடல்லேருந்து பிரிஞ்சிடுச்சு. அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் இறந்தால் உலகமே இறந்துட்ட மாதிரி தான். அப்போ இந்த உடல் கடனாக, எப்படி பிரம்மா பாபா உடல் சிவபாபா வந்து கடன் எடுத்திருக்கிறார், அந்த மாதிரி இந்த உடலை நீங்கள் கடன் எடுத்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா சொல்லுவார் இல்லையா, ஒரு உடலை வந்து அதாவது சிவபாபாவுடைய ரதத்தை நான் அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அது பிரம்ம பாபாவுக்கு சொல்கிறார். அப்போ நமக்கு இந்த உடலுமே சிவனுடைய இது தான், சிவன் கொடுத்த ரதம் தான். அப்போ சிவன் இதுலேயும் வரலாம் இல்லையா, ஞானம் சொல்லும்போது திடீர்னு வரலாம். ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இது சிவபாபாவுடைய ரதம், இதுக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன், இதை நான் குளிப்பாட்டுறேன். அப்போ நம்மளுடைய புத்தி தானாகவே பாபா கிட்டே மட்டும்தான் போகும். மற்றபடி இங்கே இருக்கிற எதுவுமே எனக்கு கிடையாது. இல்லை, இந்த உடலுக்கு சொந்தக்காரர் சிவத்தந்தை. அப்போ எப்படி வேறு ஒருத்தரை நீங்கள் அப்பா அம்மான்னு சொல்ல முடியும்? ஸோ ஒரு உடலை விட்டுட்டீங்க நீங்கள், இப்போ வெறும் ஆத்மா. இன்னொரு உடல் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ இந்த உடலை உங்களுதுன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தர் இறந்தால் கூட தாயின் கர்ப்பத்தில் போய் வெளியில் வர வரைக்கும் அது பந்தனம் இல்லாமல் தான் இருக்குது. அதற்கு பிறகு தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்த பிறகு இவங்க இந்தந்த சம்பந்தம் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. வெளியில் செத்தாக தான் மறப்பாங்க, ஆனால் இங்கே உயிரோடு இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் மறக்கணும். அதுதான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது. ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கலப்படமற்ற நினைவு யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மனிதர்கள் அப்படியா இருக்கிறாங்க, 1008 நினைவு வருது, நிறைய பேருடைய நினைவு வருது. ஆனால் நமக்கு ஒரு சிவத்தந்தையுடைய நினைவை தவிர எதுவும் வர்றதில்லை. அதுதான் கலப்படமற்ற நினைவு. அது மட்டும் இல்லை, சரீரத்தின் சம்பந்தம் எப்படியும் முடிய போகுது. அதுக்கு முன்னாடியே முடிக்கிறவன் தானே புத்திசாலித்தனம். ஒரு தந்தையோட மட்டும்தான் நம்ம சம்பந்தம் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த தந்தையை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழியும். சரி, பாபாவை நினச்சா பாவம் அழியும். அப்போ நண்பர்கள் உறவினர்களை நினச்சா பாவம் ஏறுமா அப்படின்னா பாபா சொல்கிறார், ஏறாது. தப்பு பாவம் செஞ்சால் தான் பாவம் ஏறும், நினச்சாலே பாவம் ஏறாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனாலும் என்ன உணர்வில் நினைக்கிறீங்க? எதிரியை நினச்சா கோபமாக நினைப்பீங்க, அது பாவம் தானே? ஸோ அதேமாரி ஒருத்தரை பற்றி காமமாக நினைக்கிறீங்கன்னா அதுவும் பாவம் ஆகிடும். ஸோ ஜென்ரலாக நினைக்கிறது பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் எப்படி நினைக்கிறீங்கன்றதை பொறுத்து அது பாவமாகும். பெரும்பாலும் ஏதோ ஒரு சம்பந்தத்தில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் நினைக்க போகிறீங்க இல்லையா, அதிகமாக நினைக்க பற்று வந்துடும், அப்புறம் அதுவுமே பாவமாக தான் ஆகும். சரி, ஆனால் எப்படி பார்த்தாலும் நேரம் வீணாகும் பாபா விட்டு மற்றவங்கள நினைக்கிறதுனால. அப்பாவை நினச்சா மட்டும்தான் பாவம் அழியும். ஒரே வழி இது மட்டும்தான் பாவத்தை அழிக்கிறதுக்கு. மற்றபடி மற்ற சம்பந்தம்லாம் மறந்து போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, ஞாபகம் இருக்கும். ஆனால் உங்களுடைய நினைவு பாபா கிட்டேயே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ பாபா சார், சரீர நிர்வாகத்துக்காக காரியம் செய்கிறீங்களா? தாராளமாக செய்யுங்க. ஆனால் நடுவில் எப்போல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அப்போல்லாம் அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா துரு நீங்கிக்கிட்டே இருக்கும் ஆத்மாவிலேருந்து. ஏன்னா முக்கியமான விஷயம் சாரம் இதுதான், இந்த ஞானத்துடைய சாரம். எப்படி நான் அழுக்கிலிருந்து தூய்மை ஆகுறதுன்ற சிந்தனை தான் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லற விவகாரத்திலையும் இருக்கணும், இல்லற விவகாரத்திலிருந்து பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதன் மூலம் கலியுகத்திலிருந்தே தப்பிச்சிடுறீங்க, அதை விகார உலகத்திலிருந்தே தப்பிச்சிடுறீங்க இல்லையா. நிர்விகார உலகம் சத்தியுகத்தில் பிறக்கிறீங்க. ஆனால் சன்னியாசிகள் அப்படி கிடையாது, அவங்க தூய்மையாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் சரீரத்தை விட்டு மீண்டும் விகாரி குடும்பத்தினர் கிட்ட தான் ஜென்மம் எடுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஜென்ம ஜென்மத்துக்கு தூய்மை ஆகிடுறது கிட்டது, என்ன தான் தவம் பண்ணாலும். ஏன்னா இது ஒன்றும் நிர்விகாரி உலகம் கிடையாது. யாருமே வந்து இந்த விகாரி உலகத்திலேருந்து வெளியில் போயிட முடியாது பிடிக்கலன்றதுக்காக.
ஸோ விகார உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளவு பெரிய சாமியாராக இருந்தாலும் சரி, முனிவராக இருந்தாலும் சரி. ரெண்டு உலகம் இருக்குது, ஒன்று விகார உலகம், இன்னொன்று நிர்விகார உலகம். ஒரு உலகம் விகாரம் நிரம்பிய உலகம், அதுதான் நாம் இப்போ இருக்கிறது. இன்னொன்று நிர்விகார உலகம், அதுதான் தூய்மையான தேவதைகள் வாழக்கூடிய தூய்மையான உலகம். இப்போ இந்த அழுக்கான உலகம் அழிஞ்சு தான் தூய்மையான உலகம் வரணும். ஆனால் எப்போ வேணாலும் இந்த உலகம் அழியலாம். அதுக்கு முன்னாடி எல்லையற்ற தந்தைகிட்ட வந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையணும். அதுக்கு நான் தேகன்ற உணர்வை மறந்து தேகத்தின் சம்பந்தம் அத்தனையும் புத்தியிலிருந்து கட் பண்ணி உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மானா சுதந்திரம், வேறு எந்த நினைவும் கிடையாது. ஆத்மான்னு நினச்சிக்கிட்டே அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் தூய்மையாக முடியும். பதித்த பாவனர்னு அவரை தானே சொன்னீங்க, இல்லை கங்கையில் போய் குளித்தோடனே தூய்மையாயிடுவாங்களா என்ன? ஸோ இதெல்லாம் நல்லா புரிய வைக்கணும். பிரஜாபிதானா பிரஜைகள் வாழக்கூடிய உலகம் இது தான். அப்போ பிரஜாபிதா பிரம்மா இங்கே தானே இருப்பார்? பாருங்கள், இந்த சிருஷ்டி மரத்தில் பிரம்மாவுடைய குழந்தைகள் பிரம்மாவோட மரத்து கீழே தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை ஆணித்தரமாக புரிய வைக்கணும், ஸ்ட்ராங்காக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு புரிய வைக்கணும். திக்கி திணறி இது ரைட்டாக தப்பான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா, அட உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு போயிடுவாங்க, பாபா பேருக்கு எடுத்துடுவீங்க. ஸோ எங்கேயாவது உங்களுக்குள்ளே குழப்பம் வருதுன்னு தெரிஞ்சாலே டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்கலாம், சீனியர் சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க நல்லா எடுப்பாங்க, ஒரு செகண்டுன்னு போய் அவங்கள கூப்பிட்டு வரணும். நீங்கள் இதில் அகங்காரம்லாம் வரக்கூடாது, ஏன் நமக்கு என்ன தெரியாதா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து ஷார்ப்பாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி பட கண்காட்சியில் வந்து எல்லோரும் கரெக்டாக புரிய வைக்கிறாங்களா அல்லது குழப்பிடுறாங்களா வாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படிலாம் நீங்கள் செக் பண்ணணும். அதேமாதிரி என்ட்ரன்ஸில் வரவே இருக்கிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லோரையும் தெரியணும், யார் யார் என்னென்னட்டு. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, ஸோ மினிஸ்டர் வராங்கன்னு கூட தெரியாமல் இருந்துடக்கூடாது இல்லையா. பெரிய பெரிய ஆள்லாம் கூட வருவாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக உபசரிப்பு பண்ண வேண்டியது தான் இருக்கும். அதுக்காக அவங்க மேலே அன்பு இருக்குது, ஏழைங்க மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டு விதமான பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே பெரிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, சேவை செய்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க தானே. ஒருத்தங்க வீடு கட்டுறாங்கன்னா நமக்காகவே வீடு கட்டுறாங்க ஒரு குடும்பத் தலைவர்னால் அந்த குடும்பத் தலைவருக்கு வந்து உபச்சாரம் பண்ண தானே செய்வாங்க. அதே மாதிரி சத்தியுகத்துக்குள்ள ராஜாவாகிறாங்கன்னா இப்போ சங்கமயுகத்தில் உழைச்சி ஆகிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிரஜைகள் இயல்பாகவே உபச்சாரம் செய்வாங்க. குறைந்த பதவி உடையவர்களை விட உயர்ந்த பதவி உடையவர்களுக்கு கண்டிப்பாக அதிக உபச்சாரம் கிடைக்கும் தானே. அப்போ எல்லோரும் நமக்கு பணிவிடை செய்யணுன்னா இப்போ நாம் எந்த அளவுக்கு பணிவாக இருந்து சகயோகம் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்துக்கிட்டு இன்டர்நெட்டை பார்த்து நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போய் வேலைக்காரனாகி நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒட்டுமொத்த ஆத்மாக்களும் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் அந்த எல்லையற்ற தந்தை சிவபாபாவுடைய குழந்தைங்க. ஆனால் அந்த சிவத்தந்தையே பாரத பூமியில் ஜென்மம் எடுக்கிறார். பாரதவாசிகள் தான் உலகத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தாங்க, ஆனால் இப்போ உலகத்திலே தாழ்ந்தவங்களாக ஆயிட்டாங்க. இப்போ நரகம் ஆயிடுச்சு, ஆனால் இதே பாரதம் சொர்க்கமாக போகுது. சொர்க்கமாக்குறதுக்கு சிவபாபா வர்றார். அப்போ எந்த பூமி சொர்க்கமாக போகுதோ அந்த இடத்துல தானே சிவபாபா வருவார், இல்லை வேறு இடத்துக்கு வருவார். வந்து அவர் என்ன பண்ணுறது, அமெரிக்காவில் போய் இந்தியா சொர்க்கமாக போகுதுன்னா அவன் டென்ஷன் ஆகிட மாட்டான். அதே தான் காரணம் ஏன் பிரம்மா பாபா உடம்பில் வர்றாருன்னு. நாராயணன் ஆக போகிறேன் பிரம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். இன்னொருத்தர் என் உடம்புல வந்துட்டு அவர் தான் நாராயணன் ஆக போகிறாருன்னா நான் டென்ஷன் ஆகிட மாட்டேன். ஸோ அதுக்காக தான் பிரம்மா உடல்லையும் வரார். ஸோ இதன் மூலமாகத்தான் பாரதத்தில் வர்றதன் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நன்மை ஏற்படுது. பாரதத்தில் பக்தி மார்க்கத்தில் முதல்ல சோமநாதர் கோயில் அவ்வளோ பெருசாக வைர வைடூரியத்தினால் கட்டுறாங்க. வெளிநாட்டில் கூட எந்த நாடாக இருந்தாலும் எடுத்தோடனே பெரிய சர்ச்சு கட்டுவாங்க. ஏன் கட்டுறாங்க? ஏன்னா போப்பாண்டவர் மூலமாக பெறப்பட்ட ராஜ்யம் அது. எல்லா சர்ச்சும் ஒரே மாதிரியும் இருக்காது, வரிசைக்கிரமம் இருக்கும். அதே மாதிரி தான் பாரத பூமியில் சிவபெருமானால் தான் நமக்கு அந்த ராஜ்யம் கிடைச்சிது.
அதனால்தான் முதல்ல சோமநாதர் கோயிலை அப்படி கட்டுறோம் வைர வைடூரியத்தினால. வைர வைடூரியங்கள்னால நிரம்பி இருந்த அந்த ஆலயத்தை முகமதியர்கள் வந்து அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்போ அதை கட்டினவங்க எவ்வளோ பணக்காரங்களாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சர்ச்சிலேருந்து என்ன கொள்ளையடிக்க முடியும்? அப்போ இது சொல்லும் தேவதை தர்மத்துக்கும் மற்றவர்களுக்கும். இப்போ கிறிஸ்தவர்கள் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருக்கலாம், ஆனாலும் அவங்க வழிபாட்டு ஸ்தலத்தில் எதுவுமே இல்லையே. அதேமாரி கிறிஸ்தவர்களும் வந்து கொள்ளையடித்தாங்க, எல்லாம் பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய பணத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க இங்கேருந்து. அதுதான் இப்போ திரும்ப நமக்கு கடனாக கொடுக்குறாங்க பாரத தேசத்துக்கு கோடிக்கணக்கில். நேரம் வரும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ கணக்கு இருக்குது, அதனால தான் அது நடக்குது. என்ன மாதிரி நாடகம் பார்த்தீங்களா? கொடுக்கல் வாங்கல் கணக்கு எப்படி அமைஞ்சிருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பாபா குழந்தையாகி மீண்டும் சொர்க்கத்தின் அதிபதி ஆகணும். குழந்தைங்களுக்கு தெரியுதுல்ல சக்கரம் எப்படி சுற்றுது, உலக சக்கரம்னு. அடுத்தது என்ன வரப்போகுது? சத்தியுகம் வரப்போகுது. அதுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மண்மனாபவ சொர்க்கத்தின் வாசலே அந்த ஒரு புள்ளியிலே உங்கள் கவனம் வைக்கிறது தான். பாபான்ற புள்ளியில் கவனம் வைக்கணும், நான் ஆத்மான்ற புள்ளியில் கவனம் வைக்கணும். மற்றபடி அனைத்தும் மீண்டும் நடக்கும். மீண்டும் சோமநாதர் கோயில் கட்டுவோம், கொள்ளையடிச்சிட்டு போவாங்க, மீண்டும் ராஜ்யத்தை அமைப்போம், எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு பொருளும் சதோவிலிருந்து தமோவாக ஆகியே தீரணும். இப்போ நீங்கள் அந்த சதோ பிரதானமான உலகத்துக்கு போகணும் இல்லையா? இப்போ தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகிறதுக்கு ஒரே வழி என்ன? பாபாவுடைய நினைவு. எங்கே நினைக்கிறது? வேலையெல்லாம் செய்ய தேவையில்லையா? பாபா சொல்கிறார் செய்யுங்க, பகலில் வேலை செய்யுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்காம கூட விட்டுடுங்க. உங்களால் முடியலன்றீங்களா, அதை கூட விட்டுருங்க. மீதி எவ்வளோ நேரம் கிடைக்குது அதில் என்ன நினைவு செய்யுங்க. நான் 8 மணி நேரம் நினைவு செய்வீங்களா, 10 செய்வீங்களா, சரி 12-15 கூட இருக்கட்டும். மீதி நேரம் தொழில் செய்யும்போதும் நடுவில் நடுவில் டைம் கிடைக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வேலையே சும்மா கையெழுத்து போட்டு கம்முன்னு இருக்கிறது தான். ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா அப்படியே கதை பேசிக்கிட்டே தான் வேலை செய்வாங்க. அதை பாபா கிட்ட பேசுனீங்கன்னா நினைவு. சரி இல்லை என் வேலையெல்லாம் அப்படி கிடையாது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படியா? நைட்டு டைமு பகலில் சரீர நிர்வாகத்துக்காக சம்பாத்தியம் செய்ய, நைட்டு ஆன்மீக வருமானம் செய்ய. இல்லை நான் காலையிலையும் வேலை செய்கிறேன், நைட்டும் வேலை செய்கிறேன். நீ வேலை செஞ்சுக்கிட்டே சேர்த்துக்கிட்டே இரு, அதை நீயும் அனுபவிக்க மாட்ட, உன் குழந்தையும் அனுபவிக்காது. உனக்கு அடுத்த 21 பிறவிக்கு சேர்க்க சொன்னால் இரவும் பகலுமா அழியக்கூடிய செல்வத்தை சேர்க்குறேன்னா உன்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. 21 பிறவிக்கான ஆஸ்தி ஒரு வினாடியிலும் 100,000 மடங்கு உனக்கு இங்கே சேமிப்பாகுது பாபாவை நினைக்கிறதன் மூலமாக. புத்திசாலியாக இருந்தால் நிறைய சம்பாதிக்க முடியும் அவங்களால. புத்திசாலியாக இல்லாதவன் தான் இங்கே 1008 காரணம் சொல்லுவான். சரி இப்போ தான் கஷ்டப்படுறோம், இனி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஈஸியான வழி சொல்கிறார். ஒரு சிலர் வந்து இவ்வளோ நேரம் நினைவு செஞ்சோம் பாபான்னு சார்ட்டு எழுதுறாங்க. அது நல்லது தானே? அப்போ தான் தெரியும் நம்ம நாளுக்கு நாள் அதிகமாக நினைக்கிறோமா இல்லை கம்மியாக நினைக்கிறோமான்னு. அஞ்ஞானத்தில் கூட தினசரி என்ன பண்ணோன்றதை எழுதுகிறாங்க தானே. அந்தமாதிரி நீங்களும் சார்ட்டு வையுங்க, அப்போ தான் கவனம் இருக்கும். ஏதாவது நேரத்தை நான் வீணாக்கிறேன்னா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எந்த பாவமும் செய்யலை தானே அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஸோ பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். வரதானம், வரதானத்தில் பாபா சொல்கிறாரு யாருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு இருக்குதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே கலியுகத்தில் உள்ள எதுவும் என் இது கிடையாது, இந்த உடல் கூட என் இது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எந்த காட்சியை பார்த்து ஏன் பயப்பட போகிறாங்க? என் இதுன்னு ஒன்று ஏதாவது இருந்தால் தான் அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சோன்னு பயப்பட போகிறாங்க. உலகமே அழிஞ்சால் கூட இல்லாட்டினா எப்போவுமே ஆடாமல் அசையாமல் தான் இருப்பாங்க. நான் ஆத்மா மேலேருந்து வந்திருக்கிறேன், என் வீடே அது, என் வீடு சேஃப்டியாக மேலே தான் இருக்குது. பரந்தாமத்தில் கூட்டவுடனே போகிறதுக்கு இருக்கிறேன், இங்கே சும்மா ஒரு மிஷனுக்காக வந்திருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வின் மூலமாகவே அவங்க நஷ்டமாக ஆகிடுவாங்க. எதன் மீதும் பற்று இருக்காது இல்லையா? நானும் பாபா அவ்வளோதான். மற்றபடி கடமை செய்வாங்க, ஆனால் எதுவுமே என்னதுன்ற உணர்வு இருக்காது. ஒருவேளை இங்கே இருக்கிற எதையாவது ஒன்று அதிகமாக பார்த்து கொஞ்சம் ஆட்டம் கண்டுட்டால் கூட, பற்று வந்துட்டால் கூட அவங்கள ஆடாத அசையாத அங்குதுன்னு சொல்ல முடியாதே. இப்போ ஆடாத அசையாத அங்கதன் ஆகணும் இல்லை நீங்கள். அது மட்டும் இல்லை,
எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு இருந்தால் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, கம்பீரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இனிமைத்தன்மையும் இருக்கும். இது என்னதுன்னும் போது அதுக்கு யாராவது துக்கம் கொடுத்தா அவங்க மேலே கோபம் வந்துடும், அப்போ இனிமைத்தன்மை இருக்காது. இந்த உடல் கூட நான் இல்லை, அப்போ இனிமைத்தன்மை இருக்கும். இன்னொன்று, நான் ஆத்மா, கூடவே பாபா ஞானமும் இருக்குது, அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க. ஆனால் அத்தனை நடிப்பும் என் நன்மைக்காக தான் நடக்குதுன்னும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் இனிமையாக தான் நடந்துக்குவீங்க. இல்லை ஒருத்தவங்க உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த துரோகத்துலேயும் என்னால் இனிமையாக இருக்க முடியுதா அப்படின்றதுக்காக தான் இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அன்பாக தான் பழகுவீங்க. ஏன்னா என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவி தேவை, இவங்க இல்லாட்டினாலும் யாரோ ஒருத்தவங்க வரதான் போகிறாங்க. அதனால் கருவி மேலே கோச்சிக்க மாட்டீங்க, இனிமையாக தான் இருப்பீங்க. அப்போ பாருங்கள், எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருந்தால்தான் இனிமையாகவும் இருக்க முடியும், கம்பீரமாகவும் இருக்க முடியும். ஸ்லோகன், நாம் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறோம் இல்லையா, கர்மேந்திரியங்களை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம். அது மட்டும் பத்தாது, வெளி உலக எதன் மீதுமே கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாது, அதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. ஸோ அப்படி சுயராஜ்ய அதிகாரியோட எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வும் இருந்தால் அதுதான் ராஜரிஷியோடைய அடையாளம். நம்ம எல்லாம் ராஜரிஷிகள் தானே, அப்போ எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு உடைய சுயராஜ்ய அதிகாரி நான் அப்படின்ற உணர்வில் இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் உலக ராஜ்யமும் கிடைக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.